பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கு எந்த மனிதனை பார்த்து எதை கேட்டாலும் எல்லாம் எனக்கு தெரியும், இது எனக்கு தெரியாது என்ற மனப்பான்மை கிடையாது, எல்லாமே எனக்கு தெரியும் என்று நாம் ஏன் வீம்புக்காக கூட சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஒருவன் 12 வருடம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான், அப்புறம் பட்டப்படிப்பு 3 வருடம், அப்புறம் முதுநிலை படிப்பு 2 வருடம் இல்லை 3 வருடம், அதுக்கப்புறம் முனைவர் பட்டம் அதையும் பெறுகிறார்கள். இப்படி இந்த கல்வி அறிவுன்றது நம்ம வந்து விருத்தி செஞ்சுக்கிட்டே போகிறோம். அதே சமயத்தில் பொது அறிவு என்பதில் நாம் பின்தங்கி விடுகிறோம். பொது அறிவு என்றால் என்ன என்றால், அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானதை நாம் நிச்சயமாக பின்பற்றுவது கிடையாது என்று சொல்லலாம். உன்னில் ஒரு அடிப்படையாக ஒரு வங்கிக்கு போகிறோம், ஒரு சலான் எடுக்கிறோம், அது எப்படி எங்கே எழுதுறது, எங்கே ஆரம்பிக்கிறது, அதில் இருக்கக்கூடிய என்னென்ன தேவைகள் என்று பார்த்தா பல பேர் தயங்குவாங்க. ஏன், ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் அது கிடைக்குது, அதை ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னா கூட அது முழுவதுமாக படித்து அது எப்படி இருக்குது, என்ன கேட்குறாங்க, என்னென்னலாம் நம்ம விவரங்கள் கொடுக்கணும், எதை கொடுக்கக்கூடாது என்று நமக்கு தெரிவதில்லை. ஏதோ 1-2 ஃபில்அப் பண்ணிவிட்டு கொடுத்துருவோம், அந்த பெருகின்ற அரசு ஊழியர் மீது எல்லாம் ஃபில்அப் பண்ணுவார், அவ்வளோதான். இப்படி தான் நம்ம வந்து இன்றைக்கி வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு போகிறோம். நம்ம படித்த படிப்பில் கூட என்ன செய்கிறோம், அந்த படிப்புக்கான அந்த ஒரு சான்றிதழ் கிடைச்சதுக்கப்புறம் என்ன படித்தோங்கிறத நம்ம வந்து நிச்சயமாக நாம் நினைவில் கொள்வதில்லை. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று அவையா சொல்லியிருக்கிறாங்க. அந்த கற்றது கைமண் அளவு என்று சொல்லக்கூடிய அந்த கற்றது கூட நாம் நிலைநிறுத்திக் கொள்வதில் நாம் தயங்குகிறோம். ஏன், நமக்கு நேரம் இல்லை. உதாரணமாக ஒரு பட்டதாரி அவங்ககிட்ட கேட்குறோம், இந்தப்பா பட்டப்படிப்பு படிச்சிருக்கியே, 10 திருக்குறள் சொல்லு அப்படின்ட்டு. அதெல்லாம் முடிச்சிட்டேன், +1 +2 முடித்தாச்சு, அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு கிடையாது, கல்லூரி வந்தப்பறம் அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு இலக்கியம் இலக்கணம் அவ்வளோ தான் போகுது. சரி, இலக்கியத்தை ஏதாவது ஒரு இலக்கியம் சொல்லு அப்படின்னாக்கா தயங்குறாங்க. அப்படி அது கூட வேண்டாம். இன்றைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம், திரைப்படத்தில் கூடிய ஒரு நல்ல ஒரு பாட்டு முழுவதுமாக பாடுன்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்க, 1 வரி கூட பாட மாட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஹம் செஞ்சுட்டு போயிடுவாங்க, ஒரு ஹம்மிங் கொடுத்துட்டு போயிடுவாங்க. சார், ஒரு நல்ல 4 வசனங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், நீ பார்த்த திரைப்படத்தில் பிடிச்ச 4 வசனங்கள்னாக்க அது கூட பாதி தான் நம்மளால் சொல்ல முடியும், அதுக்கு மேலே நம்ம வந்து அதில் ஏன்னா நம்ம அந்த மனசு ஈடுபாடில் கம்மியாக இருக்குது. அந்த நேரத்துக்கு அந்த நிமிஷத்துக்கு நம்ம வந்து அதை அனுபவித்து அதில் ஒரு மகிழ்ச்சி கண்டுட்டு அவ்வளோதான், அதோட சரி, அதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லை, அடுத்த நாள் வேறு வேலை. இப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் செஞ்சிகிட்டே இருக்கோம். அதே சமயத்தில் நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் என்ன சேர்க்கப் போகிறோம், நாம் வளர்ந்து விட்டோம், நமது சந்ததி எவ்வாறு வளர வேண்டும், எப்படி வளர்ச்சி பெற வேண்டும் என்பதில் நாம் அவ்வளவாக அக்கறை காட்டுகிறோம் என்றால் நிச்சயமாக இல்லை. இது மிகவும் அவசியம். சந்ததியினர், நமக்கு பின் நம் பிள்ளைகள், நம் பேரப்பிள்ளைகள் எவ்வாறு வாழப்போகிறார்கள், எந்த பகுதியில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். உதாரணமாக ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு வீடு கட்டுவதற்கோ எதுக்கோ ஒரு மரத்தை வெட்ட வேண்டிய நிலை ஏற்படும், மரம் வெட்டியாச்சு, ஆனால் அதே சமயம் அதற்காக ஒரு 10 மரக்கன்றுகள் நடணும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுவதில்லை. சரி, அப்படியே ஏற்பட்டாலும் அந்த மரக்கன்றுகளை நடுவோமே தவிர அதற்கான பராமரிப்பு செய்வதில்லை. அப்படியே பராமரிப்பு செய்தாலும் அதை முழுவதுமாக செய்வதில்லை, அது முழுவதுமாக வளர்ந்து தன்னைத்தானே கவனித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அதை நம்ம விட்டு செல்வதில்லை. 1-2 நாள், 1 மாதம், 2 மாதம் அதற்கான அந்த நீர் பாய்ச்சலும் செய்வோம், அதுக்கப்புறம் நமக்கு வேறு வேலை, அதை மறந்துடுவோம். அதுக்குள்ளே பார்த்தா ஒரு வருஷம் கழித்து பார்த்தா நம்ம நட்ட மரம் கன்றுகள் எல்லாம் வாடி வதங்கி இறந்து போயிருக்கும். அதை பற்றி நம்ம கவலைப்படுவது கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் என்ன பண்ணுறோம், ரொம்ப வெப்பமாக இருக்க, ரொம்ப புழுக்கமாக இருக்க, காலம் மாறிப்போச்சு அப்படின்ட்டு யாரோ குற்றம் செய்தது போல் நாம் நடித்து கொண்டிருக்கிறோம்.
இதையெல்லாம் நாம் தவிர்த்து விட்டாலே நம் வாழ்க்கை நிச்சயமாக நன்றாக மலரும். ஒரு நெற்கதிர் எடுத்துப்போம், ஒரு வயல்காட்டில் நெற்கதிர்கள், அது அறுவடை செய்த பிறகு அதில் ஏதோ ஒரு சில நெல் அதை விவசாயி சேர்த்து வைப்பான். அது 10 வருடமோ 20 வருடமோ 40 வருடங்கள் பிறகு கூட அது விதை நெல்லாக இருக்கும். அதை விதைத்தால் ஒரு வயல்காடில் நாம் நெற்பயிரை வளர்க்க முடியும். அந்த ஒரு நெற்கதிர்க்கு இருக்கக்கூடிய ஒரு அக்கறை கூட நமக்கு இல்லை என்று நாம் சொல்லாமல் அதற்கேற்ப நாம் இந்த சமூகத்தில் எதையாவது நல்லபடியாக விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நமக்கு கல்வி அறிவும் இருக்கிறது, பொது அறிவும் இருக்கிறது, நேரமும் இருக்கிறது, ஆனால் எது இல்லை என்றால் அதற்கான மனப்பக்குவம் இல்லை. அதை நோக்கி நாம் மனதை செலுத்துவதற்கு நாளைய நிலை என்ன என்பதை பற்றி நாம் அவ்வளவாக சிந்திப்பதில்லை. ஆகவே நாம் சிந்தனையை அந்த திசையில் அந்த பாதையில் செலுத்தினால் நம் பின்னால் வரக்கூடிய சந்ததியர், நம் பிள்ளைகள், நம் பேரப்பிள்ளைகள், அவர்களது பிள்ளைகள் நன்றாக வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இன்று சொல்லக்கூடிய இந்த குளோபல் வார்மிங் என்பதை நாம் நிச்சயமாக தவிர்க்கலாம். பார்ப்பதற்கு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு 1.5 டிகிரி வெப்பம் அதிகமாகலாம். அது நம் எப்படி சமாளிக்கிறோம்? ஏதோ ஒரு மின் விசிறி வைத்து கொண்டோ இல்லைனா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஏசி ஃபிக்ஸ் பண்ணிட்டோ எப்படி வாழ்ந்துடுறோம். இது தொடர்ந்து போகும்போது ஒரு 20 வருடங்களுக்கு பிறகு பார்த்தால் இந்த வெப்பம் அதிகம் எவ்வளோ இருக்கும்? 1-2 டிகிரி அதிகமாக இருக்கும். 2 டிகிரி என்பது மிகவும் தாக்கக்கூடிய ஒரு வெப்பம். ஆகவே இதையெல்லாம் நம் மனதில் கொண்டு நாம் அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே அதே சமயம் இந்த வாழ்க்கையில் செய்யக்கூடிய பலவிதமான நல்ல காரியங்களை செய்து அது பிற்கால சந்ததியிற்கு பயன்படுமாறு நாம் வாழ்ந்தால் நாம் வாழ்ந்ததற்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும். மேற்கொண்டு பார்ப்போம். வணக்கம்.